ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம். இன்றைக்கி நம்ம இனியவை இன்றில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மஸ்காராவும் ஒரு பவுடரையும் வச்சு நம்ம மஸ்காராவை ஃபுல்லாகவும் லென்தராகவும் எப்படி காட்டலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு பண்ணி காட்ட போகிறேன். உங்களுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ப்ரெஷ் எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட இருக்க டால்கம் பவுடர், அதாவது பான்ஸ் பவுடரோ இல்லை பேபி பவுடரோ, எனி பவுடர் நீங்கள் எடுத்துக்கலாம். என்கிட்ட லூஸ் பவுடர் இருக்குது அப்படிங்கிறனால நான் அதை எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு மஸ்காரா அண்ட் மஸ்காரோட வாண்டு. டிஸ்போசபிள் வாண்ட் ஏன் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம மஸ்காராவை எடுத்து லேஷஸை கோட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு லைட்டான கோட்டிங் கொடுத்துக்கோங்க. இந்த கண்ணுக்கும் இந்த கண்ணுக்கும் டிஃப்ரென்ஸ் நீங்க பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த கண்ணில் அப்ளை பண்ண போறது இல்ல. இப்ப கொஞ்சமா இந்த மாதிரி பவுடரை உங்க பிரஷ்ல எடுத்துக்கோங்க. இந்த அளவு எடுத்துக்கிட்டா போதும். எடுத்துக்கிட்டு இந்த லாஷஸை நீங்க நல்லா இந்த பவுடரால கோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பவுடர் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்ம இன்னொரு கோட் ஆஃப் மஸ்காரா அப்ளை பண்ணிக்க போகிறோம். அதுக்கு நான் இப்போ இந்த டிஸ்போசபிள் வாண்டை யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா நம்ம இது அப்ளை பண்ணிட்டு திரும்பி இதுக்குள்ளே போடும்போது இந்த ப்ராடக்ட் வேஸ்ட்டாக போயிடும் இல்லையா, ஏன்னா பவுடர் இதுக்குள்ளே போக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் டிஸ்போசபிள் வாண்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி எக்ஸஸாக இருக்கிறத நீங்கள் அதுலேயே தடவி விட்டுடுங்க. நம்மளுக்கு ரொம்ப லைட்டான கோட்டிங் தான் தேவைப்படும். திரும்பியும் நான் ரூட்ல இருந்து இந்த மஸ்காராவை லைட்டா அப்ளை பண்றேன். ரூட்ஸ்ல இருந்து இதை அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் நல்லா பார்த்தீங்கனாலே தெரியும், இந்த கணக்கும் இந்த கணக்கும் நல்லாவே டிஃப்ரென்ஸ் இருக்கும். இது நல்லா ஃபுல்லராகவும் நல்லா வால்யூமாகவும் இருக்க மாதிரி உங்களுக்கு அப்பியரன்ஸ் இருக்கும். இப்போ இதே மாதிரி லோவர் லாஷ்லையும் நம்ம பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கோட்டிங் மஸ்காரா கொடுத்துக்கோங்க. ஒரு கோட் ஆஃப் மஸ்காரா நம்ம ஏற்கனவே அப்ளை பண்ணிட்டோம். இப்போ பவுடர் அப்ளை பண்ணிக்கலாம். எல்லா லாஷஸும் கோட்டாக இருக்க மாதிரி இந்த பவுடர் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ பவுடர் அப்ளை பண்ணியாச்சு, அடுத்துதான் மஸ்காரா அப்ளை பண்ணிக்கலாம். இந்த கண்ணுக்கும் இந்த கண்ணுக்கும் பார்த்தாலே உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். இது நல்லா ஃபுல்லராகவும் வால்யூமாகவும் இருக்கும். இது வந்து ஒரு கோட் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதாவது ஒரு வாட்டி மஸ்காரா அப்புறம் பவுடர் அப்புறம் அகெயின் மஸ்காரா அப்ளை பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இது பத்தில் எனக்கு இன்னுமே வால்யூம் வேணும்னா நீங்கள் இதை வந்து ஒரு ரெண்டு வாட்டி இல்லை மூணு வாட்டி கூட ரிப்பீட் பண்ணிக்கலாம். இப்போ இதே மாதிரி இந்த கண்ணில் பண்ண போகிறோம். வெரி லைட் கோட்டிங் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி கொஞ்சம் பவுடர் இதில் எடுத்திருக்கேன். லைட்டாக இந்த பவுடரை வச்சு எல்லா லாஷஸையும் கோட் பண்ணிக்கோங்க. நிறையா அப்ளை பண்ணிக்க வேண்டாம். அப்ளை பண்ணும்போது ரொம்ப கட்டி கட்டியாக ஆகி லாஷஸ் வந்து கிளம்பி ஆகிடும். விரிஞ்சு இருக்க மாதிரி இருக்காது. விரிஞ்சு அழகாக இருந்தால் மட்டும்தான் லாஷஸ் வந்து நம்மளுக்கு நேச்சுரலாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்ம மஸ்காராவை அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு மோஷனில் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அடுத்ததாக லோவர் லாஷ்லைனும் இதை ரிப்பீட் பண்ணிக்கலாம். பவுடரை அப்ளை பண்ணிக்கிறேன்.
இப்போ ரெண்டு கல்லையும் நம்ம அப்ளை பண்ணியாச்சு. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கும். லாங்கராக மட்டும் இல்லாமல் வால்யூமாகவும் லென்த்தியாகவும் இருக்கும். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் ரெண்டு லாஷஸ்லேயும் நம்ம அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. நான் சொன்ன மாதிரி அதை நீங்கள் ஒரு 2-3 times கூட பண்ணலாம். பண்ணும்போது இன்னுமே வால்யூமாகவும் தெரியும், அதே மாதிரி திக்காக இருக்க மாதிரியும் ஒரு அப்பியரன்ஸ் கொடுக்கும். இதே மாதிரி இன்னொரு நாள் இன்னொரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை.